வெளிநாட்டு வாழ்க்கையின் சாதகங்களும் பாதகங்களும். பணம் தேடி புலம்பெயர்ந்தேன், பலன் தேடி அயல் தேசம் நுழைந்தேன். பணம் தேடி புலம்பெயர்ந்தேன், பலன் தேடி அயல் தேசம் நுழைந்தேன். என் புலன் அனைத்தும் புத்தியை தீண்டியது. வெளிநாட்டு வாழ்க்கையை பார்த்தேன், ரசித்தேன், நேசித்தேன், சுவைத்தேன், பழகினேன், அலைந்தேன், திரிந்தேன், ஓடினேன், ஓய்ந்தேன். என் புலன் அனைத்தும் புத்தியை தீண்டியது. வெளிநாட்டு வாழ்க்கையை பார்த்தேன், ரசித்தேன், நேசித்தேன், சுவைத்தேன், பழகினேன், அலைந்தேன், திரிந்தேன், ஓடினேன், ஓய்ந்தேன். திரும்பி பார்த்தேன், 30 ஆண்டுகள் கடந்தது. வயசு சுருங்கியது, தேடியது பணம். கேள்வி கனல்கள் மனதில் உருவெடுத்தது. சுகம் எங்கே, துக்கம் எங்கே, விழிப்பு எங்கே, அயர்வு எங்கே, ஓய்வு எங்கே, எல்லாம் பணத்துக்குள் அடிமையாகிவிட்டது. குழந்தைகளின் அன்பு முத்தங்களை இழந்தேன், உற்றார் உறவினர்களை இழந்தேன், நண்பர்களை இழந்தேன், என் சொந்த வாழ்வியலை இழந்தேன். வானத்தில் பறக்கிறேன் என்று என்னையே வெளிநாட்டு சிறையில் என்னை நானே அடைத்து கொண்டேன். அதன் பெயர் சுதந்திரமாம். சுதந்திரத்தின் அர்த்தமறியா பாமரன் நான். சுதந்திரத்தின் அர்த்தமறியா பாமரன் நான். அல்ல அல்ல, பட்டதாரி இளநிலை முதுநிலை பட்டதாரியும் தன்னை சிறை வைத்து கொண்டான். தேடினான், தேடினான், முடிந்தவரை தேடினான். எதை தேடினான்? பணத்தை தேடினான். ஓய்வெடுக்க ஊர் வந்தான். தன் தேசம், தேசத்தின் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், தன் வீடு சொத்துக்கள், தன் குழந்தைகள் அனைவரும் அயல் தேசத்துக்காரர்களாக மாறியிருந்தனர். சிந்தித்தான், தான் சென்றது அயல் தேசமா இல்லை, நாம் வந்து அடைந்தது அயல் தேசமா? கேள்விக்குறியோடு படுக்கைக்கு சென்றான், ஓய்வெடுத்தான், பின் கனவில் அயல் தேசத்திற்கு கனவில் சென்றான். இதுதான் அயல் நாட்டு வாழ்க்கை.